உச்சநீதிமன்றத்தின் கண்டனத்தை அடுத்து பொன்முடிக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் ஆர் என் ரவி அழைப்பு விடுத்துள்ளார். ஆளுநர் மாளிகையில் இன்று பிற்பகல் 3:30 முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் பொன்முடிக்கு ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். அமைச்சராக பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க மறுத்த விவகாரத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி மன்னிப்பு கேட்டார். உச்சநீதிமன்றத்தில் இதை தெரிவித்த அட்டர்னி ஜெனரல் வெங்கட்ரமணி இன்று மாலை பொன்முடிக்கு ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைக்க இருப்பதாகவும் கூறினார். ஆளுநரை நியமிக்கும் போது முதலமைச்சரின் ஒப்புதலை பெற வேண்டும் என்று தேர்தல் அறிக்கையில் அதிமுக குறிப்பிட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகரிக்க ஒன்றிய அரசு வலியுறுத்தப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வுக்கு மாற்றுத் தேர்வு முறையை கொண்டுவர ஒன்றிய அரசிடம் வலியுறுத்தப்படும் என அதிமுக தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. காவிரியில் கர்நாடகம் மேகதாது அணை கட்டும் திட்டத்தை தடுத்து நிறுத்துவோம் என்றும் வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. திரைப்பட இயக்குநர் தங்கர் பச்சான் கடலூரிலும் வழக்கறிஞர் பாலு அரக்கோணத்திலும் பாமக வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். திண்டுக்கல்லில் கவிஞர் திலகபாமா, ஆரணியில் கணேஷ்குமார், மயிலாடுதுறையில் ம க ஸ்டாலின், விழுப்புரம் முரளிசங்கர், கள்ளக்குறிச்சி தேவதா, சேலத்தில் அண்ணாதுரை ஆகியோரும் போட்டியிடுகின்றனர். மக்களவைத் தேர்தலில் பாமக போட்டியிடும் 10 9 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டனர். இதில் தருமபுரியில் அன்புமணி ராமதாஸ் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அரசாங்கம் என்பவர் வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளார். மக்களவைத் தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு மை சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு செய்துள்ளது. கரும்பு விவசாயி சின்னத்திற்காக நாம் தமிழர் கட்சி நீதிமன்றத்தில் முறையிட்டும் அதனை மீண்டும் பெற முடியவில்லை. காங்கிரஸ் போட்டியிடும் 9 வேட்பாளர்களை இறுதி செய்ய டெல்லியில் மல்லிகார்ஜுன கார்கே ஆலோசனை நடத்தினார். ராகுல்காந்தி, செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் பங்கேற்ற நிலையில் வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியாகும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் ஈரோடு தொகுதியில் விஜயகுமாரும் ஸ்ரீபெரும்புதூரில் வேணுகோபாலும் போட்டியிடுவார்கள் என்று கட்சித் தலைவர் ஜி கே வாசன் அறிவித்துள்ளார். தூத்துக்குடி தொகுதி வேட்பாளர் நாளை மறுநாள் அறிவிக்கப்படுவார் என்றார் அவர். அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதை கண்டித்து டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பாஜக அரசுக்கும் பிரதமர் மோடிக்கும் எதிராக அவர்கள் கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.